சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களே எங்கள் தலைமுறையைச் சேர்ந்தவர்களே இணைய வழி ஒன்றுதான் இந்த சூழலிலே இணைய வழி என்று புரிந்து கொண்டு எங்கள் அறக்கட்டையிலே இணைய வழியிலே இதை நடத்தலாம் என்று தீர்மானம் செய்தோம் அதற்கான பலன் முழு பலன் ஒரு அற்புதமான மாலை பொழுதாக இது மலர்ந்தது எனது மரியாதைக்குரிய நீதியரசர் இப்ரஹீம் கலிபுல்லா சாஹிப் அவர்கள் மிக அருமையாக இந்த மாலை பொழுதை மூன்று ரத்தினங்கள் சேர்ந்த ஒரு மாலையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இதுல நான் சொல்ல வேண்டியது ஒன்று எனக்கு என்ன ஒரு பெருமை என்றால் எனக்கு அரசியலும் தெரியாது சட்டமும் தெரியாது இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண குடிமகன் என்ன நினைப்பான் என்ற நிலையிலே நான் இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கொஞ்சம் வயதான குடிமகன் அவ்வளவுதான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றாலும் என்ன ஒரு நான் நினைக்கிறேன் இந்த நாங்க கிட்ட நான் சொல்ல போறேன் இந்த ரெக்கார்டிங்க வந்து நம்ம சரியா எடிட் பண்ணி மிக சிறப்பாக ஒவ்வொருத்தருடைய பேச்சையும் தனியா என்ன இப்போ ஒன்றரை மணி நேரம் கொடுத்தா யூடியூப்ல யாரும் பார்க்கறது இல்ல இது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போற நிகழ்ச்சி எனவே நான் இந்த அமைப்பிலே செந்திலிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொருத்தர் பேசினதும் தனித்தனியா எடுத்து எடிட் பண்ணி நாம அதை தனியா யூடியூப்ல போட்டு இதை பிரபலப்படுத்தணும் அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்த நிகழ்ச்சி என்பதை நான் இந்த மன்றிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் எடுத்த உடனே கலிஃபுல்லா அவர்கள் அவருடைய பல தீர்ப்புகளை நான் கேட்டிருக்கேன் அவரை பற்றியும் நாங்கள் அறிவோம் அவர் நேர்ல நீ பார்த்து அவர் பேசுவதை கேட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தொடுத்து என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார் எடுத்த உடனே கொடுத்தார் இது சட்டமா சாசனமா என்று ஒன்றை போட்டு வச்சார் இது சாசனமா சட்டமா ஏன்னா இப்ப வந்து சட்டத்தை விட சாசனத்தை தான் எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஏன்னா பைனல் அது பஞ்சு லைனா போயிடுது இது என்னுடைய வார்த்தை இதுவே சாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம் அப்ப சாசனத்தை மதிக்க வேண்டுமா என்று இவர் சாசனம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல நான் ரொம்ப ரசித்தது அவருடைய தீர்ப்புகள்ல கூட நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு நான் பார்த்திருக்கிறேன் பேசும்போது சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பேச சொன்ன போது நான் தயாரித்து கொள்ள வரவில்லையே தயா தயாரித்துக் கொண்டு வரவில்லையே என்று சொன்ன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மூன்று நாட்கள் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அப்ப வந்து அந்த மனதிலே இந்த சமுதாயத்தை பற்றியும் இதற்கான ஒரு சரியான வழிமுறையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அந்த பெருமக்களுடைய மனத்திலே இந்த கருத்துக்கள் எப்படி ததும்பி வழிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பதானே பேச முடியும் அவர் சொன்னார்கள் அதே போல அவர் சொன்ன அந்த அடிப்படையை சொன்னார்கள் மிக சுருக்கமாகவும் மிக செறிவாகவும் இந்த பின்னணி அதனுடைய வரலாற்று பின்னணியை மிக சுருக்கமாக எடுத்து காட்டிய கலிபுல்லா அவர்களுக்கு நான் இந்த வாழ்த்துறை என்ற தலைப்பிலே இருந்தாலும் கூட அமைப்பினுடைய அஹ் சார்பிலே அவருக்கு என்னுடைய நன்றியும் நான் புலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மிக அருமையா இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மிக அருமையா சொன்னார்கள் அடுத்து வந்து எவ்வளவு ஆண்டுகள் அவர் அவர் வந்து டாக்டர் ஹண்டே அவர்களை வந்து சென்னை நகர்ல இருக்கக்கூடியவர்கள் சொன்னா கூட சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறிந்த ஒரு மிக அற்புதமான மருத்துவர் நீதியரசர் கூட அவர்கள் வந்து முதல்ல தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்ளும் போது ஐயா நான் உங்களுடைய பேஷண்ட் என்று சொன்னார் அப்படி பேஷண்ட் என்று சொல்லிவிட்டு பேஷண்டா காத்திருந்தார் அவர் கால போய் சேர்றதா இல்லையான்னு அந்த மைக்கினால அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை ஹண்டே அவர்கள் அவர் சொல்ல முடியும் இன்றைக்கு அவர் பேசியதுல வந்து அவர் என்ன ஒரு ஒரு ஆதங்கம் சில விஷயங்களை அதை போன்றவர்கள் சொல்ல முடியும் நான் மறுபடியும் பெருமைப்படுகிறேன் இந்த ஐயா மாப்போசியினுடைய பெயரிலே இயங்கக்கூடிய இந்த அறக்கட்டளை இன்றைய தினம் எத்தனை பேர் கொண்டாடுகிறாள் தெரியாது இந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே என்பதை எத்தனை அமைப்புகள் கொண்டாடுகிற கொண்டாட போகிறார்கள் அல்லது கொண்டாடி விட்டார்களோ தெரியாது எனக்கு ஆனா எனக்கு தெரிந்து இன்றைய தினம் மாலையிலே இந்த ஜூம் நிகழ்ச்சி போல தமிழகத்திலே சென்னையிலே இந்த ஒன்று நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அதிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் அற்புதமான செய்திகளை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ஹண்டே அவர்கள் சொன்னார்கள் அம்பேத்கர் பெருமையை சொன்னார்கள் உண்மையில எங்களுக்கெல்லாம் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் என்ன ஒரு ஆசைனா அவர் ஹண்டே சார் இந்த படிக்கணும் அந்த ஒரிஜினல் புக் அதுல இருந்து எக்ஸப்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தார் கேட்கும் போது இந்த எந்த வரலாறு பாரதி பேசுகிறான் சரித்திர தேர்ச்சிகள் பாரதி புதிய ஆர்த்தி சுடி எழுதினான் ஐ வில் கம்பேர் வாட் ரபி செட் ஏன் இத்தனை தூரம் ஒழுக்க நெறிகளும் அற அற பரிச பரிவர்த்தனங்களும் இருக்கக்கூடிய மாபெரும் இலக்கிய கட்டமைப்புகள் கொண்ட இந்த தமிழ் மண்ணிலே பாரதியேன் புதிய ஆத்தி எழுதுகிறான் என்று பார்த்தால் அது தேவை என்ற காரணத்தினால் எழுதினான் அதுல எழுதுகிறான் சரித்திர தேர்ச்சிகள் என்று எழுதுகிறான் அப்ப வரலாறு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் சரித்திர தேர்ச்சிகள் அதுக்கப்புறம் மைய தலைமைகள் என்றான் ஆகவே இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய வரலாற்றை சொன்ன ஹண்டே அவர்களுக்கு நாம் வாழ்நாள் பூராக கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் கேட்டா இது எல்லா பள்ளிக்கூடத்திலும் பாடமாக வைக்க வேண்டிய புத்தகம் நான் நினைக்கிறேன் அத்தனை விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைப்பின் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அண்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ இதெல்லாம் பற்றி நிறைய பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அறக்கட்டளை மறுபடியும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் செந்திலிடம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எனது நெருங்கிய நண்பர் டிஎஸ்கே அவர்கள் அவர் பல காலம் பழக்கமானவர்கள் நான் கல்லூரி முதல்வராக இருந்தபொழுது ஏதாவது சட்ட சம்பந்தமாகவோ அல்லது சமுதாய சீர்மை குடிமை பொறுப்புகள் சம்பந்தமாக இருந்தால் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பேசுவதற்கு அவர் அழைப்பேன் ரொம்ப வெரி வெ வெரி ஈஸிலி ஹிவில் எக்ஸ்பிளைன் மெனி திங்ஸ் ரொம்ப எளிமையாக சொல்லி கொண்டு போவார் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் அவருடைய தலைப்பில் சாதனை வேதனை ரெண்டு சொல்லணும் சாதனை மட்டும் சொல்கிறேன் ஆனால் சொன்னது அது இன்னொரு பக்கம் அஸ் இட் யூ ஆர் ஹேண்டிலிங் எ காயின் த ஃபேஸ் மே நாட் பி சீன் டு யூ பட் இட் இஸ் தேர் ஆல்வேஸ் அதர் சைட் இஸ் ஆல்வேஸ் தேர் எ காயின் கெனாட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ் விதவுட் டூ சைட்ஸ் அதுபோல ஒரு சாதனையை சொல்லும் போதே அதனுடைய பின்னணியும் நம்ம புரிந்து கொண்டு முடியாது சொன்னார்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாதனை என்று சொன்னால் எப்படி வந்து எல்லாருக்கும் கொடுத்த வாக்குரிமை ரொம்ப அழகாக சொன்னார்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை இந்திய நாட்டுக்கு இருக்கிறது அது பலவீனமா பலமா என்று தெரிய தெரியல எனக்கு இப்போ ஆப்டர் ஆல் திஸ் இயர்ஸ் இது பலவீனமா பலமா என்று தெரியவில்லை எல்லாருக்கும் வாக்குமை கொடுத்தார்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் வாக்குரிமை ஆனா ஹாவ் யூ எஜுகேட்டட் த பீப்புள் இந்த நாட்டினுடைய குடிமகன் தன்னுடைய வாக்குரிமை பயன்படுத்துகிறானே ஹாவ் எஜுகேட்டட் ஆன் திஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஐ டோன்ட் அண்ட் அத்தாரிட்டி நாங்க எங்களுடைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் அகடமிக் கவுன்சில் வைக்கணும் செனட்ல வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போய் இதை பாஸ் பண்ணி வரத்துக்குள்ள சார் உங்க சப்ஜெக்ட்ல இல்லாத ஏன் சார் அதில் கொண்டு வரீங்க

இந்த நாட்டினுடைய சப்ஜெக்ட்ல வந்து அவன் அவன் வந்து இங்கிலீஷ் படித்தாலும் தமிழ் படித்தாலும் கணிதம் படித்தாலும் வரலாறு படித்தாலும் ஆடிட்டிங் படித்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன ஒன்று இந்த நாட்டினுடைய குடிமையை பற்றிய சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு காலத்துல சிவிக்ஸ் என்று குழந்தைகளுக்கு சொன்னார்கள் தட் இஸ் சொல்லி சும்மா ஒரு பொம்மை வைக்கிற மாதிரி இன்னொன்று சொல்லக்குள்ள விரும்புகிறேன் ஒரு இன்னொரு ஆதங்கம் தான் நம்ம நாட்டுல இந்த இந்த எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய த பாலிஷ் அண்ட் நாட் தேர் இன் ஆக்ஷன் எல்லாத்துலயும் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எழுதி வைக்கிறான் நோ ஸ்மோக்கிங் கீழே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் எத்தனை சட்டங்கள் இயற்றப்படுகின்றனவோ அந்த சட்டங்களை எல்லாம் இட் இஸ் மோர் இன் இன் டிசோபீடியன்ஸ் அப்படித்தான் போயின் இருக்கு இதுக்கு காரணம் அடிப்படையில் என்ன என்று சொன்னால் இந்த சட்ட மீறல்களுக்கு அடிப்படையான காரணம் சட்ட அறிவு இல்லாதனால் ஒருவன் சட்டத்தை மீறுகிறான் என்று சொன்னால் பத்து பேர் அந்த சட்டத்தை தெரிந்தவர்கள் சாவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவனை சட்டத்தை மீறுவதற்கு ஒத்துக்கொள்கிறார் எனவே அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோருக்கும் அந்த சட்ட அறிவை கொடுக்க வேண்டும் நான் எனக்கு இன்னைக்கு என்ன புரிஞ்சுனா அந்த சட்ட அறிவு மட்டும் இந்த கான்ஸ்டியூஷன் பற்றிய அறிவு எல்லாரும் ஏன்னா எவ்ரிபடி இஸ் எலிஜிபிள் டு ஷுட் நோ அது போல ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அரசியல் கட்சிகளை பற்றிய ஒழுங்குமுறை எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கொண்டு வரணுங்கிறத வந்து லட்சம் பெறக்கூடிய சொல்ல அது அப்படியே என்னுடைய நண்பர் ரவி அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சொன்னார் நிறைவாக ரவி அவருடைய பேச்சுல இஸ் அ எக்ஸலன்ட் ஸ்பீக்கர் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹி நீட் நாட் ஹவ் ஆஹ் சரி தட் ஹி உட் லைக் டு எக்ஸ்பிரஸ் இன் இன் கம்ஃபர்ட் இன் இங்கிலீஷ் நாட் நோட் ஹி வில் ஆல்சோ டூ தட் இன் தமிழ் அதுதான் அவர் செய்திருக்கிறார் அதுல அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கண்ணாசன் வரிகளை சொன்னார் இதில் வந்து இதுல வந்து இருக்கிற இந்த தச்ச நூலை விட இது கீழ்சலை தச்ச நூல் தான் அதிகம் இருக்கிற நூலை விட தச்ச நூல் அதிகம் என்று சொன்னார்கள் அப்ப இதே நெய்தல் நெய்த நூல் நெய்த நூல் நிறைய இருக்க இல்லாத தச்ச நூல் அதிகமாச்சுன்னு சொன்னார் அப்ப இது நெய்தல் நிலமாக மாற வேண்டும் தமிழ்ல நெய்த நிலம் என்றால் கடலும் கடலை சார்ந்த இடமும் ஆனா இது நெய்தல் நிறைய இருக்க வேண்டும் இந்த தைப்பது குறைவாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் அது போல திருத்தம் இருக்கலாம் ஆன் சிதைவு இருக்கக்கூடாது திருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் சிதைவு இருக்கக்கூடாது வந்து அற்புதமான பின்னணியை சொன்னார்கள் அதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் பீயிங் பயாலஜி அண்ட் தட் இஸ் மை ஓன் சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அதுல சொன்னார் எப்படி வந்து ஏழு வருஷத்துல வந்து எல்லாம் மாறுது அவர் சொன்ன ரொம்ப கரெக்ட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஏழு வருஷத்துல வந்து மனிதனுடைய எல்லாமே மாறுகிறது செல்கள் மாறுகின்றன ஆனால் உருவமைப்பு மாறவில்லை அதுக்கு என்ன காரணம்னா எவ்ரி செல் ரீடைன் இன் இட்ஸ் நியூக்ளியஸ் வாட் கால் டிஎன்ஏ விஸ் நியூக்ளிக் ஆசிட் wonder molecule அலோன் கேன் ரெப்ளிகேட் இட் itself

இந்த ஜூம்ல வந்து எங்களுடைய அமைப்பினுடைய கூட்டத்துல மிக அதிகமான நபர்கள் கேட்டுக்கொண்ட கூட்டமாக இருக்கிறது என்றாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் செந்தில் ஷுட் பி ஈக்குவலி ஹாப்பி தட் சோ மெனி பீப்புள் ஆர் அட்டன்டிங் திஸ் இது இது வந்து தொடர்ந்து நான் சொன்னது போல இது பதிவில இருக்கக்கூடிய காரணத்தால் தொடர்ந்து யூடியூப்ல நாம வந்து பலகாலம் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இது தவிர இந்த தலைமை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் கலிபுல்லா அதன் பிறகு இங்கே சிறப்புரை ஆற்றிய டாக்டர் ஹண்டே அவர்கள் என்னுடைய கிழ நண்பர் டாக்டர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் ரவி அவர்கள் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆஃப் த அட்லீஸ்ட் அபவுட் பிப்டி பர்சன்ட் ஆஃப் தேம் ஐ நோ வெரி பர்சனலி அவர்கள் எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து இருந்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதாவது இந்த இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம இன்றைய தினம் ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம் என்ற என்ன அப்படின்னா இது போன்று ஆண்டுக்கு ஒரு முறையேனும் அல்லது இருமுறையேனும் எங்கள் அமைப்பில சட்டத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கை நிச்சயமாக நாங்கள் எடுத்து முன்வைப்போம் என்ற என்ற பரிந்துரையை நான் செந்திலும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ப்ளீஸ் சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லலாமா பிளீஸ் பிளீஸ் அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்றது சொன்னாங்க இதை நடத்துவது ஒரு தவறும் இல்லை இதன் தவறு ஏற்பட்டால் அதை நடத்துவர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் ஒரு மீட்டிங்கில் சொன்ன நம்மளுடைய டெமோக்ரஸி வந்து சரியாக இயலவில்லை என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகளும் சில அரசாங்க அதிகாரிகளும் என்று அதை திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நன்றாக நடக்க வேண்டுமானால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நன்றாக அவருடைய வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுது பெருமை எல்லோருக்கும் புரியும் நோ டவுட் சார் வெல் மிக அருமையான ஒரு முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு சார் ஜட் சார் நீதியரசர் சார் யூ லைக் டு சே சம்திங் ரவி சார் ஹண்டே இருக்காரா சரி ஆகவே இவர்கள் தவிர வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனதார நன்றி பாராட்டி இந்த அறக்கட்டளை நீங்கள் வாழ்த்த வேண்டும் ஒன்றை ஒரு குறிப்பு நான் சொல்லுகிறேன் மாப்போசி அவருடைய சார்பில் நாங்கள் நடத்துறோம் அப்போ ஒரு கேள்வி கேட்டார் ஜட்ஜி சார் ஆரம்பத்திலே சொன்னார் ஒரு லிங்க் சொன்னார் அவர் ஏ கலைவனை சொன்னார் ரவி சார் குசேலரை சொல்லிட்டார் ஆகவே தே எக்ஸாஸ்ட் புரானிக் அண்ட் கிரேட் லிட்ரரி கேரக்டர்ஸ் மாப்போசி ஐயாவுக்கும் என்ன சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னா மாப்பசி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய ஞான குருவாக ஏற்றுக்கொண்டவர் ராஜாஜி அவர்கள் அவருடைய வாழ்க்கை முறையை காந்திய வாழ்க்கை முறையிலே ஏற்றுக்கொண்டார் கதர் தவிர வேற எதுவும் அணிந்ததே கிடையாது காந்தியடிகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல ராஜாஜி அழைத்துக் கொண்டு செல்லும் போது அவர் காலிலே விழுந்து கிடக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் ஐயா மாப்போசி அவர்கள் ஆனா அந்த ரெண்டு பேருமே சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் காந்தியவரும் வழக்கறிஞர்தான் ராஜாஜியர்களும் வழக்கறிஞர் தான் ஆகவே மாப்போசி அவர்கள் சட்டம் படிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் சட்டத்தில் உள்ள அத்தனை விஷயம் தெரிந்து கொண்டவர்கள் அவருடைய எனது போராட்டம் என்ற நூலை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் அதுல எல்லாம் எப்படி சட்ட ரீதியாக எப்படி சொல்லலாமே இன்னொரு ஒரு பழக்கம் ஒன்று மாப்போசியா கொண்டு அவர் காங்கிரஸ்ல இருந்த போதும் சரி அதன் பின்னாலே வெளியே வந்து தமிழரசு கழகம் தொடங்கிய போதும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் ஐயா அவர்கள் கையில ஒரு ரெசல்யூஷன் எடுத்து கொண்டு செல்வார்கள் அது நீங்க பார்க்கலாம் இத நான் மாப்பியாவோட பழகிய கண்டே போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் எங்க போனாலும் கையில தன்னுடைய எண்ணத்தை எழுதி ஒரு ரெசல்யூஷன் கையில் எடுத்துன்னு போவார் ஹீ அவர்கள் முதல்ல அவர் கேட்ட போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலவை தலைவராக அண்ணாத்துறை மிக அருமையாக பேசக்கூடியவர் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அவர் சொன்னார் மாப்போசையாகிட்ட உங்களை நான் நன்றாக பேசக்கூடிய ஒரு ஒரு வாதத்தை எடுத்து பேசக்கூடிய உங்களை போன்றவர்களை பேச முடியாத பதவியாக இருக்கக்கூடிய தலைமை பதவியிலே அமர வைக்க என்று நான் உங்களை கொடுக்கவில்லை என்றும் எப்படி இருக்கு பாருங்க மாப்போசை அதையும் சிரித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டார் நீங்கள் திமுக டிக்கெட்டிலே இருந்து நீங்கள் வரவில்லை என்றாலும் வெளியிலே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களிலே ஒன்றாக நீங்கள் ஆகிவிட்டால் எங்களை குற்றம் கூற முடியாது உள்ளுக்குள்ளேயே சட்டமன்றத்திலே நீங்கள் எங்களை எங்களுக்கு வழி வேண்டும் எனவே உங்களுக்கு அமைச்சு பதவி தரவில்லை என்றார் அண்ணாத்துறை ஆகவே இதெல்லாம் அண்ணாத்துறையினுடைய அறிவு சார்ந்த பேச்சுக்கு ஒரு உதாரணமாக இருந்தாலும் மாப்போசி அவனுடைய பண்பட்ட குணத்திற்கு செய்கிறார் இந்த நாட்டுக்கு என்னாலே எந்த பதவியாசியும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு முறை என்ன தியாகிகள் எல்லாம் சட்டம் சட்டம் மூலமாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எங்களுக்கு இன்னும் நிறைய வேண்டும் என்று அப்போ ராஜாஜி சொன்னார்கள் இப்படி எங்களுக்கு வேண்டும் தியாகிகள் என்று பெயர் கொடுத்த பிறகு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது இன்னும் கேட்டா இந்த நாட்டிலே தியாகிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட நிலத்தை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றார் யாரு ராஜாஜி இது மாதிரி இதனால்தான் ராஜாஜி பிகேம் அன்பாப்புலர் அண்ட் இஸ் ஒன் த திங்ஸ் அலாங் வித் ராஜாஜி மாப்போசி வாஸ் த ஒன்லி பர்சன் இன் தமிழ்நாடு சாரி இஃப் ஐ எம் பிளீஸ் கரெக்ட் மீ தனக்கு தியாகிகள் பின்னணியிலே கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை அவர் திருப்பி கொடுத்து விட்டார் அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட எண்ண பொலிவு மிக்க அந்த பாபரும் மனிதர் ஐயாவர்கள் தினதேசர்களை குறிப்பிட்டார்கள் முப்பத்தாறு வயதிலே தான் படிக்க ஆரம்பித்தார் அது வரைக்கும் படிக்கிறது வசதியே கிடையாது ஆனால் வாழ்க்கையை படித்தார் மனிதர்களை படித்தார் உறவுகளை படித்தார் நாட்டை படித்தார் படித்து படித்து பிறகு முப்பத்தாறு வயதுக்கு மேல அவர் தன் வாழ்நாள் பூராவும் ஒவ்வொரு தனது பிறந்த நாள் ஆண்டுக்கும் நாலு ஐந்து புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணுவார் இருநூத்தி ஐம்பது நூல்களுக்கு மேலே எழுதி எழுதியிருக்கிறார் அத்தனையும் அற்புதமான நூல்கள் அவர் சிலம்பில் ஏதாவது சந்தகம் இருக்கிறதா சிலப்பதிகாரத்துல மாப்போசி நூலை படிக்கணும் கம்பராமாயணத்துல அதை படிங்க அவருடைய எனது போராட்டம் என்ற நூல் இருக்கிறதே அது வாழும் காலத்திலே வரலாறு படைத்த அந்த நூல் இந்த நூலை யார் எழுதப் போகிறார்கள் என்று காலம் காத்திருந்தது இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் இந்த சுதந்திர போராட்ட நினைவுகள் பற்றியும் யார் எழுதப் போகிறார்கள் என்று அப்ப விடுதலை வேள்வியிலே இருந்த இந்த நாட்டினுடைய வரலாற்றை ஐயா மாப்போசர்கள் எழுதினார்கள் இப்படி பலபாறாக கொண்டு போகலாம் ஆகவே ஐயா அவருடைய நினைவு அவர் எங்கிருந்தாலும் இந்த இந்த இது போன்ற ஒரு அமைப்பினுடைய இது போன்ற தலைப்பில் நடந்த க கருத்தரங்கத்திற்கு அவரது ஆசிகள் நிச்சயமாக இருந்திருக்கும் எனவே அதிகம் கொஞ்சம் நெஞ்சு நிகழ்ந்து அந்த நினைவுகளும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் கலந்து கொள்வது மட்டுமல்ல தங்களுடைய உள்ளத்தை வெளிக்காட்டினார்கள் உள்ளதை சொன்னார்கள் உள்ளத்தையும் சொன்னார்கள் ஆகவே அந்த நிகழ்வுக்காக நான் ரொம்ப மகிழ்ந்து உங்கள் எல்லோரும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளை புலப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஐயா இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிகளிலே இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்ற மாண்புமிகு நீதி அரசர் இப்ராஹிம் கலிஃபுல் ஐயா அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய மதிப்புமிகு ஹண்டே ஐயா அவர்களுக்கும் மதிப்புமிகு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் ஐயா ரவி அவர்களுக்கும் பாவேசு ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஜூம் இணைய வழியிலே கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நாம் அடுத்த மாதம் மாப்போசியின் தேசிய தமிழ் முழக்கம் என்ற இணையவழி கருத்தரங்கத்திலே நாம் அனைவரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்